மகளிர் இணைய சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ வந்து நம்ம பாயாசம் எப்படி செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு தவா எடுத்துக்கணும். அதில் வந்து 50 கிராம் அளவு ஜவ்வரிசியை போட்டு தண்ணியை ஊற்றி ஜவ்வரிசியை வந்து நம்ம நல்லா கழுவி வச்சுக்கணும். கழுவி வடிகட்டிட்டு பிறகு அடுப்பில் வைத்து அதில் தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் முழுகிற அளவு, ஜவ்வரிசி முழுகிற அளவு தண்ணியை ஊற்றி அது மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடணும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ வந்து ஜவ்வரிசி வெந்துடுது. அடுத்தது சேமியா 50 கிராம் அளவு. ஜவ்வரிசி எவ்வளோ போட்டோமோ அதே அளவு வந்து நம்ம சேமியாவும் போடணும். அப்போ தான் வந்து பாயாசம் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்து பாருங்கள், மிகவும் சுவையாக இருக்கும். எப்போதுமே நம்ம எது செஞ்சாலும் நம்ம கரெக்டான அளவுபடி செஞ்சோன்னு வச்சிங்களா, நமக்கு வந்து குழப்பம் வராமல் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் எந்த சமையல் செஞ்சாலும் செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து ஜவ்வரிசி வந்து வெந்துடுது. இதுக்கு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதில் வந்து சர்க்கரையை போடணும். சர்க்கரை வந்து 30 கிராம் அளவு. உங்களுக்கு நிறைய தித்திப்பு வேணும்னா கூட நீங்கள் 50 கிராம் கூட போட்டுங்க. ரொம்ப நிறைய தித்திப்பு வேணும், நான் தித்திப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ அதை நல்லா கலக்கி விட்டுட்டு அதில் ஏலக்காயை நசுக்கி அதில் போடணும். ஏலக்காய் தூள் கிடைக்கல, அதனால் ஏலக்காய் நசுக்கி போடுறேன் நான். இப்போ வந்து தாளிக்கும் கரண்டியை அடுப்பில் வைத்து அதில் 20 கிராம் அளவு நெய் ஊற்றி நெய் நல்லா காஞ்ச பிறகு, இப்போ காஞ்சிடுச்சு, அதில் வந்து முந்திரி திராட்சை இது ஒரு 30 கிராம் அளவுக்கு, உங்களுக்கு எவ்வளோ சர்வியமோ அதுக்கு மாதிரி போட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே அந்த பாயசத்தில் எடுத்து நல்லா ஊற்றிடணும். அதுக்கப்புறம் வந்து பால் ஒரு 50 கிராம் அளவு பால் ஊற்றி நல்லா கலக்கி வச்சிடணும். இப்போ வந்து பாயாசம் ரெடி ஆகிடுது. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். மேலும் மகளிர் இணைய சேனலுக்கு பார்த்ததற்கு நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.